கைல் சீவி வீக்கம் ப்ரோமோ அதுக்கு ப்ரோமோ எப்படி இருக்கு இந்த வாரம் எபிசோட் எப்படி போகும் பார்ப்போம். ப்ரோமோ என்ன கேட்டாங்கன்னா, மணமண்டலில் எழில் உட்காந்துருக்காரு, அப்போ ஐயா சொல்கிறாரு மூர்த்திக்கு நேரம் ஆச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேதவள்ளி ராஜலட்சுமி கையில் அழைக்க போகிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, மூர்த்தி இல்லாமல் நான் மணமேடைக்க வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வேதவள்ளி ராஜலட்சுமி எடுத்து சொல்கிறாங்க, இப்படி அடம் பிடிச்சா இப்படி கையில், உனக்கு மூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, மணமண்டலில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா கையிலுக்கு நிச்சயம் மூர்த்தி வந்துடும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கையில் சொல்கிறாங்க, யார் என்ன சொல்கிறாங்க, சரி மூர்த்தி இல்லாமல் நான் மணமேடைக்க வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தயானோட அடியக்கள் வந்து மூர்த்தியை வரிகிட்டு இருக்காங்க. கடைசியில் மூர்த்தியை பிடிச்சிட்டாங்க. அப்போ மூர்த்தி கெஞ்சினா, கொஞ்ச நேரத்தில் எங்கள் தங்கச்சி கல்யாணம்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். ஆனால் யார் எவனும் கேட்க மாட்டாங்க. கடைசியில் மூர்த்தியை கத்தியால் குத்துன மாதிரி காட்டுறாங்க. மூர்த்தி வந்து வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கான், ஒரு மரத்துக்கடியில் சாக பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தயானா வந்து சிவசேகனுக்கு ஃபோன் போடுறா. அப்போ சிவசேகன்கிட்ட சொல்கிறான், இன்னும் யார் நினைச்சாலும் சரி கையலோட கல்யாணம் நடக்காது, மூர்த்தி சிறந்துட்டான், மூர்த்தி செத்த பிறகு கையில் வந்து பணத்தை வச்சா கல்யாணம் பண்ணுவான், நிச்சயமாக கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு சிவசேகன் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. இதான் வீக்கம் ப்ரோமோ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச மூர்த்தி யாராக காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மூர்த்தி அடிப்பட்டத்தோட மண்டலத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கையலுக்கு இல்லைக்கும் கடிச்சியமாக கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவு கிடைக்கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.